வெல்கம் டு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு செம்மஞ்சேரியில் பண்ண ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். இது இதில் எப்படி நம்ம கட்டியிருக்கோம், என்ன ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கிளைண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன், அவங்க வந்து என்ஆர்ஐ, அவங்களுக்கு இப்போ முடித்த வரைக்கும் உள்ள வேலையை காட்டுறோம். இன்னும் இதில் வந்து கிரில் ஒர்க்கு ப்ளஸ் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, பெயிண்ட் ஒர்க்கு, பால்சிலிங் மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோ முடிச்ச பிறகு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வைஸ் அவங்களுக்கு என்ன ஃபினிஷ் பண்ணிக்கோங்கிறத காட்டுறதுக்காக நான் அந்த வீடியோ பண்ணி பண்ணுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். இது வந்து டூப்ளெக்ஸ் ஹோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங்கு, கிச்சன் அண்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு, டைனிங் வரும். அடுத்து ஒரு ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு டாய்லெட், அந்த மாதிரி ஒரு புரிவிஷனான வீடு இது. இந்த வீட்டில் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவிலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தா செராமிக் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம், ஒரு 30 ருபீஸ் வேல்யூ டைல்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து போரு, சம்பு, வெல்லு எல்லாம் வருது. இது நாங்கள் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்லாம் உள்ளார பைப் லைன் கொண்டு போகிறதுனால பெண்டிங் வச்சுருக்கோம். இதை ஃபினிஷ் பண்ணி இதே மாதிரி டைல்ஸ் அங்கேயும் வந்துடும். இந்த ஒரு சின்ன ஒர்க்கு ஒன்று பெண்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள ரெண்டாடுன்னு இந்த ஸ்டேர் கேஸ் உள்ளார போகிற டைல்ஸ் இங்கே போட்டிருக்கோம் நாங்கள். இது வந்து ஒரு ராஜஸ்தானி மார்பிள் கலர் மாதிரி கலர் உள்ளது. யூபிஎஸ்சி விண்டோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் கிரில் ஒர்க் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட் டேக்கில் மெயின் டோர் டிசைன் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் அவங்களுக்கு நிறையா ரெஃபரன்ஸ் கொடுத்தோம், அதில் வந்து அவங்க இது மாதிரி பிடிச்சிருக்கவங்களுக்கு இது மாதிரி சூரியன் மாதிரி ஒரு டிசைனு. இது நம்ம என்ன வார்னிஷ் பண்ணணும், ஃபைனிஷ் பண்ணாமல் இருக்குது, வார்னிஷ் பண்ணி ஃபைனிஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குதுல. உள்ளர என்ட்ரானா நமக்கு வந்து ஃபுல்லாக யூபிஎஸ்சி விண்டோ. இதில் போ சார், இது தரோம், இது மூடுங்க, பஸ்கெட்டை மூடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்ம வேணுங்கும் போது நம்ம பஸ்கெட்டை மூடிக்கலாம். இது மாதிரி இருக்கும், தேவைப்படும் போது நம்ம கிளாஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கோயில் போகிறோம், இந்த மாதிரி வரும். இது பெரிய ஹாலு. இதில் நம்ம டச் பொருட்கள்லாம் இருக்குது, நம்ம டைல்ஸ் போட்டிருக்கோம், அதுபோல் டச்சப் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எஸ்எஸ் எல்லாம் வரும். இப்போ அது ஃபினிஷ் பண்ண வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நல்லா பெரிய ஹாலு. இதில் வந்து இங்கே டைனிங் வரும், கிச்சன் வரும். கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனு. எப்போதுமே நான் பண்ணுற வீடுகளுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஓப்பன் கிச்சன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லா இருக்கும், நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இங்கே டைனிங் மாதிரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹால் பார்க்கலாம் பெருசு. அடுத்து இந்த ஸ்டேர்கேஸ் கீழே என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம டாய்ல் பொல்யூஷன் பண்ணியிருக்கோம். இது ஆனால் டாய்ல் பார்த்தா தெரியாது, இந்த சைடு பார்க்கும்போது தெரியாது. பார்க்குறீங்களா, நார்மலாக இருக்கும். இதில் நம்ம டவுன் வந்துட்டு ரெண்டு ஸ்டெப்பு டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் வரும். 6.5 அடி ஹைட் இருக்கும், அந்த மாதிரி சீலிங் ஹைட் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஆசி போட்டது நல்லா தொடச்சா தான் அது ஒரிஜினாலிட்டி தெரியும். இந்த டைல்ஸ் ஓடதெல்லாம் ஃபுல்லாக ஆளுங்க ஒட்டிட்டு சும்மா கூட்டிகிட்டு போனதோட இருக்கு. பெட்ரூம் டோர்ஸ்லாம் ஸ்டீல் பீடிங் டோர்ஸு, நார்மல் பேனல் டோர் இல்லாமல் இதில் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் ஆவடிங்கிற சைட்டில் இதே மாதிரி போட்டிருந்தேன், அதே பார்த்துக்கலேருந்து இதே போடுங்க டிசைன் நல்லா இருந்தாங்க, அதே நாங்கள் ஃபைனல்ஸ் பண்ணிட்டோம். இது சவுத் வெஸ்டில் இருக்கிற பெட்ரூம். இப்போ இங்கே தான் அவங்க வந்து வாட்ரோப்ஸு பிவிசியில் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அடுத்தது பால்கனி. இந்த டாய்லெட் பாருங்கள், இதுவும் வந்து அவங்க வீட்டில் சில்ட்ரன் இருக்கிறதுனால அந்த மாதிரி அவங்க ஒரு டிசைன் பேட்டர்ன் போட்டிருக்காங்க குழந்தைக்கு.
மேல ஒரு ரூம். ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கும்போது பார்த்தா ரொம்ப கிராண்டாக ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம எஸ்எஸ் ஒர்க்கு, மேலே கீழே பார்ட்டிஷன் ஒர்க்கு, அது மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு, டச்அப் ஒர்க்லாம் இருக்குது, கிரில் இதெல்லாம் இருக்குது. இது சீலிங்கில் பால் சீலிங்லாம் பண்ணலான்னு இருக்கும். இதெல்லாம் லைட்டிங் போட்டு ஃபர்னிச்சர்லாம் பண்ண பிறகு ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும் அந்த வீடு. இதோடைய சைஸ் இதோட பிளான்லாம் நான் அடுத்து தனி ஒரு வீடியோ போடுறேன், பார்க்கலாம் நீங்கள். இப்போ அந்த வீடியோ வந்து கிளைண்ட்ஸோட ரெஃபரன்ஸுக்காக அனுப்புனது. இது போதுமான வீடியோட எடிட்டிங்கோடு இருக்குது. நான் அடுத்து ஃபினிஷ் பண்ண பிறகு நான் கிராண்டாக இதோட ஃபுல்லு 3D ப்ளஸ் பிளானு இதோடைய முடித்த வீடியோ எல்லாத்தையும் நான் ஒரு பதிவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருக்கும், நண்பர்கள் ஒருவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.